Gauri Kalyana Vaibhavame Radha Kalyana Thank you.
முத்துக்குத்தல் ஒரு சம்பிரதாயம். முத்துக்குத்தல்னா என்னன்னா, முத்துக்களை எல்லாம் உரலிலே இட்டு அதை இடித்து தூளாக்கி பகவானுடைய திருமேனியில் சமர்ப்பிக்கிறது. பகவான் ஏற்கனவே பலபடான ஒரு சரீரம், அந்த சரீரத்துல முத்துக்கள் எல்லாம் தூளாக தெரிக்கும் பொழுது இன்னும் தேகம் இன்னுமா அப்படி பாகவதர்கள் இந்த முத்து குட்டி அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி அனுபவித்தார்கள். அந்த முத்துக்கு பிரதியாக அக்ஷதையை சமர்ப்பித்து அந்த அக்ஷதையை பகவானுக்கு கொண்டு போய் சமர்ப்பணம். இது யதார்த்தம். தத்துவார்த்தமா என்னடா கேட்டேன்னா, உரல் உலக்கைன்னு ரெண்டு இருக்கு. இந்த உரல்ல நம்முடைய பாப்பங்கள் இல்லையா, காயேன வாசா மனசா இந்திரியைவா புத்தி ஆத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாது கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி. நம்ம செய்த பாபம் புண்ணியம் அனைத்தையும் அந்த உரல்கிறது என்னது, குரு. அந்த குருவுடைய திருவடி, அந்த திருவடியில கொண்டு போய் எல்லாத்தையும் நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். சமர்ப்பணம் பண்ணின உடனே என்ன பண்றா, பகவான் நாம சொல்லிட்டே கிருஷ்ணா 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 சொல்லும் போது குத்திட்டே இருக்கும் போது அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லும் போது நம்முடைய பாபம் புண்ணியம் அனைத்தையும் அங்கே நசிக்கப்படுகின்றன. அந்த நசிக்கப்பட்டு என்ன ஆகுது, அதை கொண்டு போய் நேரா பகவான் கிட்ட அர்ப்பணம். கிருஷ்ண 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 சந்திராய மங்கலம், அந்த மங்களம் நமக்கு கிடைக்குது. அப்ப ஜென்ம ஜென்மாந்திரமா நம்ம செஞ்ச பாபங்கள் புண்ணியங்கள் எத்தனை கரம், எப்பொழுது புண்ணியம் பாபம் ரெண்டும் தொலையதோ அப்பதான் அங்க மோட்சம் சித்திக்கும். ஆக எல்லா கர்மாக்களையும் பகவான் குருநாதருடைய திருவடியில் அர்ப்பணம் பண்ணி அதை நசிச்சு நம்ம பகவானுக்கு உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பகவானுடைய திருவடியில கொண்டு போய் சமர்ப்பணம் பண்றது. இது மணி முருக்கேதனுராகமுன கௌரி கல்யாண வைபவமே ராதா கல்யாண வைபவமே சீதா கல்யாண வைபவமே. பொட்டம்பு பெட்ட மணி யத்னம்பு ஜேச்சி பொட்டம்பு பெட்ட மணி யத்னம்பு ஜேசி கொட்டம்பு கைச்சால பரிபூர்ண முகனு கௌரி கல்யாண வைபவமே ராதா கல்யாண வைபவமே சீதா கல்யாண வைபவமே. சித்ரம்பு மேடலு கொலுபு கூடல சித்தம்பு மேடலு கொலுபு எல்லாம் குருநாதனுடைய திருவருக்கிறவங்க இந்த ராதா கல்யாண வைபவத்தில் பரிபூர்ணமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்து அருள் செய்த அவருடைய திருவடிகளை வணங்கி யாரெல்லாம் இந்த ராதா கல்யாண வைபவத்தில் கலந்துருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருந்து ஞான வைராக்கிய பக்தி கிடைக்கப்பட்டு ஐஸ்வர்யங்கள் கிடைக்கப்பட்டு உங்களை பிடித்த தொல்லைகள் எல்லாம் இன்றோடு விலகி எல்லாம் வந்த அந்த சத்குருநாத்துடைய பரிபூர்ண கிருப்பை உங்களுக்கு அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கி வேண்டுவோம். Thank you.
Radha Kalyanam, Vaibhava, Sita Kalyanam.